आचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वन्दे गुरु परम्पराम् ओम् पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ இன்னைக்கு நாம வந்து ஃபோர்த் சாப்டரோட சம்மரி பார்க்க போகிறோம். ஃபோர்த்து சாப்டரை வந்து நாம் த்ரீ பேசிக் டாபிக்ஸாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற போர்ஷன் வந்து அவதார ரகசியம், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டாபிக். ரெண்டாவது டாபிக் வந்து ஞான கர்ம சந்நியாச, அதுதான் வந்து இந்த சாப்டரோட பேரே ஞான கர்ம சந்நியாச, அதுதான் வந்து ரெண்டாவது டாபிக். மூணாவது வந்து ஞான சாதனா பலானி, ஸோ ஞான சாதனம் அண்ட் பலன் ரெண்டுமே வந்து ஒரே டாபிக் கீழே பார்த்துள்ளோம். ஸோ எப்படி இந்த ஞானத்தை அடையிறது, அப்புறம் இந்த ஞானத்தை அடையிறதுனால நமக்கு ஏற்படுற பலன், ஸோ இந்த மூணு டாபிக் தான் பேசிக்காக ஃபோர்த்து சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணப்படுறது. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் ஈஸ்வர அவதாரம் ஆர் அவதார ரகசியம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகம் டு ஸ்லோகம் நம்பர் 15, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டாபிக். இப்போ இந்த போர்ஷனில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜீவ ஜென்மாக்கும் ஈஸ்வர அவதாரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்தோம். இப்போ வந்து மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஜீவ ஜென்மா அண்ட் ஈஸ்வர அவதாரம் இது ரெண்டுமே வந்து சிமிலராக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ வந்து கிருஷ்ணரை எடுத்துட்டா கிருஷ்ணருக்கும் அப்பா அம்மா இருக்கா, ராமரை எடுத்துட்டா ராமருக்கும் அப்பா அம்மா இருக்கா, நமக்கும் வந்து ஒரு அப்பா அம்மா இருக்கா. அப்புறம் ராம நவமி ஜென்மாஷ்டமி, ஸோ ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து பகவானுக்கும் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி இருக்குது, நமக்கும் வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குது. அப்புறம் பகவானும் வந்து சின்ன வயசுலேருந்து இப்படி வளர்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம், பெரியவராக ஆகிற வரைக்கும் நாம் வந்து பார்க்குறோம். இப்படி மேலோட்டமாக நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், உள்ளார்த்தமாக நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு நாம் படித்தோம். அது என்ன அப்படின்னா, பேசிக்காக வந்து மூணு டிஃப்ரென்சஸ் நாம் வந்து பார்த்தோம். ஒன்று வந்து காரணம், என்ன காஸ், ஜீவ ஜென்மாக்கு என்ன காரணம், ஈஸ்வர அவதாரத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது வந்து நேச்சர், ஸ்வரூபம்,
இந்த ஜீவ ஜென்மாவுடைய நேச்சர் என்ன, ஈஸ்வர அவதாரத்தினுடைய நேச்சர் என்ன, அப்புறம் மூணாவது வந்து எதை உத்தேசித்து ஜீவா வந்து ஜென்மம் ஏற்படுறது, அப்புறம் பகவானுடைய அவதாரம் எதை உத்தேசித்து ஏற்படுறது, வாட் இஸ் தி பர்பஸ், ரெண்டுத்துக்கும் ஜீவ ஜென்மாவுடைய பர்பஸ் என்ன, ஈஸ்வர அவதாரத்துடைய பர்பஸ் என்ன, இது மூணு டிஃப்ரென்சஸ் நாம் வந்து பார்த்தோம். ஸோ அதுலேருந்து காரணம் அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா, ஜீவ ஜென்மா எதால் ஏற்படுறது, அஞ்ஞானத்தினால ஏற்படுறது, ஜீவ ஜென்மா அஞ்ஞானத்தினால ஏற்படுறது. அஞ்ஞானம்னா என்ன அர்த்தம், அறியாமைனா என்ன அர்த்தம், எதை பற்றினா அறியாமை, எல்லாத்துக்கும் சினனிம் சொல்லக்கூடாது, அறியாமைனா இக்னோரன்ஸ், இக்னோரன்ஸ்னா அஞ்ஞானம், என்னை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு பேர் அஞ்ஞானம், அதனால இந்த ஜென்மா எனக்கு இப்போ ஏற்படுறது. இப்போது பகவான் வந்து நமக்கு எத்தனையோ மனுஷ ஜென்மம் கொடுத்துருக்கான் முன்னாடி, அப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டோம் நாம், அந்த ஜென்மாவை எல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஜென்மாலெல்லாம் நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத முயற்சியே பண்ணலை, இந்த ஜென்மாவில் தான் நாமெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்போ இந்த அஞ்ஞானம் இருக்கு இல்லையா, இப்போ முயற்சி பண்ணாமல் விடுற வாழ்க்கைலாம் திருப்பி என்ன ஆகும், அஞ்ஞானத்தோடவே இருப்பா, அஞ்ஞானம் இருந்ததுன்னா என்ன ஆகும், மறுபடியும் அவளுக்கு ஒரு ஜென்மா கிடைக்க போகிறது. அப்போ நாம் இப்போ பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் எதனால் பிறந்திருக்கோம், அஞ்ஞானத்தினால இந்த ஜீவ ஜென்மா வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் யாருன்னு எனக்கு தெரியாததுனால நான் என்ன பண்ணிடுறேன், நான் எதெல்லாம் நான் கிடையாதோ அது எல்லாத்தையும் நான் அப்படின்னு நான் தப்பாக இப்போ நினச்சிட்டு அதுக்கு பேர் தான் அகங்காரா அப்படின்னு சொல்கிறோம். எது உண்மையாக நான் இல்லையோ அது எல்லாத்தையும் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் அகங்காரா. இப்போ அந்த அகங்கார பாவம் வந்துடுத்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், நிறைய பாப புண்ணியங்களை இப்போது பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ பாப புண்ணியத்தினால நம்மளுக்கு இந்த சரீரமானது கிடைக்கிறது, ஆனால் ரூட்டு காஸ் வந்து அஞ்ஞானம். அதனால தான் ஜீவ ஜென்மாவை என்ன சொல்கிறா அப்படின்னா ஃபாலிங் டவுன் அப்படின்னு சொல்லுவாள், பத்தனம் அப்படின்னு சொல்லுவாள், மேலிருந்து கீழே விழுதல். அப்போ அஞ்ஞான காரணத்துவாத் ஜீவ ஜென்மஹா. சரி, ஈஸ்வர அவதாரத்துக்கு என்ன காரணம், இப்போ நமக்கு அஞ்ஞானம் காரணம் சொன்னால் ஈஸ்வர அவதாரம் எதனால் ஏற்படுறது, சர்வஜ்ஞத்வம், சர்வஜ்ஞஹா ஈஸ்வரா அப்படின்னா அவருக்கு எல்லாமே தெரியும், நமக்கு யாருன்னு தெரியாததுனால நம்ம பிறக்கிறோம். பகவான் ஏன் அவதாரம் எடுக்கிறார், எல்லாமே அவருக்கு தெரியறதுனால அவர் வந்து இந்த ஈஸ்வர அவதாரத்தை எடுக்கிறார். எல்லாமே தெரியறதுனால அவர் என்ன பண்ணுறார், ஐயோ பாவம் இந்த மனுஷாலாம் இப்படி கஷ்டப்படுறாளே, அவளுக்கு போய் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு அந்த காருண்யம் இருக்குல்ல, கம்பேஷன், அதனால் பகவான் வந்து ஈஸ்வர அவதாரம் பண்ணுறார். அதனால் இப்போ மேலிருந்து கீழே இறங்குதல் அப்படின்னு ஈஸ்வர அவதாரத்தை சொல்லுவோம், டிசெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம், அவதார யதி அது வந்து ஃபாலிங் டவுன் அப்படின்னு சொன்னால் இது வந்து டிசெண்டிங். ஸோ நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணுறார். இப்போ வந்து ஒருத்தர் கிணத்துக்குள்ளே தெரியாமல் விழுந்துட்டார்னு வச்சுக்கோங்க, அதை காப்பாற்ற போகிறவனும் கிணத்துக்குள்ளே தான் குதிக்கணும், ஆனால் எப்படி குதிப்பா, பார்த்து எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம், எப்படி போகக்கூடாது, அவனை எப்படி காப்பாற்றணும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அந்த காப்பாற்றுறவன் வந்து குதிப்பான் இல்லையா, அந்த மாதிரி பகவான் வந்து ஈஸ்வர அவதாரம் பண்ணுறார். அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், நேச்சர். இப்போ ஜீவா வந்து அஞ்ஞானத்திலேருந்து தோன்றுறதுனால, இந்த ஜீவ ஜென்மா வந்து ஏற்படுறதுனால ஜீவகா வந்து பத்தஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பந்தப்பட்டவனாக அவன் இருக்கான், பவுண்டடாக அவன் இருக்கான். ஜீவாக்கு தான் யாரு அப்படின்னு தெரியாததுனால அவன் வாழ்க்கை முழுக்க
கஷ்டப்பட்டு இருக்கான். ஸோ பத்த ஸ்வரூபா. இப்போ ஈஸ்வராக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா? ஈஸ்வராக்கு இந்த ப்ராப்ளம் கிடையாது. அவருக்கு நான் யாருன்னு தெரியும். சர்வஜ்ஞாவாக அவர் இருக்கிறதுனால அவருடைய அவதாரமே வந்து லீலா ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். விளையாட்டாக அவர் வந்து ஒரு அவதாரத்தை எடுக்கிறார். இப்போ வந்து ராமரோ கிருஷ்ணரோ எப்பயாவது வந்து அவளோட லைஃப்பை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி நாம் எங்கேயாவது பார்த்துருக்கோமோ, ராமாயணத்துலேயோ பாகவதத்துலேயோ எங்கேயாவது பகவான் புலம்பி எனக்கு இந்த நிலமை வந்துடுத்தே அப்படின்னு பகவான் புலம்பி நாம் எங்கேயாவது பார்க்குறோமான பார்க்கறது இல்லை. எப்போவுமே வந்து மலர்ந்த முகத்தோடு தான் நாம் வந்து ஈஸ்வராவை பார்க்குறோம். இப்போ ஈஸ்வரா வந்து முக்தஸ்வரூபா, ஜீவா வந்து பத்த ஸ்வரூபா. அதுக்கப்புறம் ஷரீர டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ ஜீவாவுடைய ஷரீரம் வந்து எதால் ஆக்கப்பட்டிருக்கு? பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பஞ்சபூதமே எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தா மாயாலேருந்து பஞ்சபூதம் வந்து வருது. அப்போது மனுஷனுடைய ஒரு ஜீவாவுடைய ஷரீரம் வந்து பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு பேர் பௌதீக ஷரீரம்னு பேர். ஆனால் ஈஸ்வரா பஞ்சபூதத்தினால் ஆக்கப்படலை, அவருடைய ஷரீரம் மாயாலேருந்து டைரக்டாக அவருடைய ஷரீரம் வந்துடும், அதனால அதுக்கு பேர் மாயிக ஷரீரம் அப்படின்னு பேர். ஸோ இந்த ஷரீரத்தையும் நாம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பர்பஸ். என்ன பர்பஸ்ஸு ரெண்டுத்துக்கும்? ஜீவா எதுக்கு வந்து ஜீவ ஜென்மா ஏற்படுறது? வெரி குட். பாப புண்ணியத்தை க்ஷயம் பண்ணுறதுக்காக ஜீவ ஜென்மாவானது ஏற்படுறது. எக்ஸாஷன் ஆஃப் பாபா அண்ட் புண்ணியா. இப்போது நம்மளுடைய பாபம் எக்ஸாஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாபம் எப்படி எக்ஸாஸ்ட் ஆகுறது? நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு அனுபவம் ஏற்படுறது மூலமாக பாபம் கழியிறது. இப்போ புண்ணியம் கழியணும்னா சுகமான ஒரு அனுபவம் ஏற்படுறது மூலமாக புண்ணியமானது வந்து எக்ஸாஸ்ட் ஆகிறது. அப்போ அந்த சுகமோ துக்கமோ நாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவைப்படுறது? ஒரு சரீரம் ஆனது நமக்கு தேவைப்படுறது. ஸோ இந்த சரீரத்தை கொடுத்து அந்த பாப புண்ணியத்தை எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஜீவா வந்து ஜென்மம் எடுக்கிறது. அப்போ நான் தான் வந்து ஆக்சுவலாக டிசைட் பண்ணுறேன் எனக்கு என்ன பாடி கிடைக்கணும்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பண்ணின பாப புண்ணியம்தான் எனக்கு என்ன விதமான சரீரம் கிடைக்கணும். ஏன்னா நான் பண்ணியிருக்கிற பாப புண்ணியத்தை எதை எக்ஸாஸ்ட் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரியான பாடி கிடைச்சாதானே அந்த பாப புண்ணியம் வந்து எக்ஸாஸ்ட் ஆகும். அப்போ என்னுடைய சரீரத்தை கூட யார் டிசைட் பண்ணுறா? நான் தான் பாப புண்ணியம் மூலமாக அதை டிசைடு பண்ணுறேன். ஸோ பர்பஸ் வந்து பாப புண்ணிய க்ஷயம். இப்போ வந்து ஒரு அனிமலெல்லாம் நம்ம எடுத்துட்டா கூட, அனிமல்ஸ்லாம் கூட வந்து எதுக்கு வந்து அதனுடைய ஜென்மம் இப்போ மிருக சரீரம் கிடச்சிருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணுறது? அதுவும் அதோடைய பாப புண்ணியத்தை எக்ஸாஸ்டாக பண்ணுறது. ஆனால் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் ஆனால் என்ன வித்தியாசம்? மனுஷ ஜென்மாக்கும் மிருக ஜென்மாக்கும் இந்த மனுஷன் என்ன பண்ணுறான்? இப்படியே பாப புண்ணியத்தை எக்ஸாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுதே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நிறைய பாப புண்ணியத்தை அக்வயர் பண்ணிக்கிறான். ஆனால் மிருகத்துக்கு பாபம் அது தெரியாது புதுசாக, அதனால் வந்து பாபத்தையோ புண்ணியத்தையோ வந்து அக்வயர் பண்ண முடியாது. சரி, ஈஸ்வராவுடைய அவதார பர்பஸ் என்னது? யதா யதாஹி தர்மஸ்ய ஞானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அப்போ இந்த தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணுறார். ஏன்னா பகவான் தான் வந்து இந்த சிருஷ்டியுடைய கர்த்தா இல்லையா. யார் கிரியேட் பண்ணுறா இந்த யூனிவர்ஸை? பகவான் தான் கிரியேட் பண்ணுறார். அப்போ யார் கிரியேட் பண்ணுறாளோ அவளே தான் இந்த கிரியேஷனை இப்போது
மெயின்டெய்னும் பண்ணணும். அப்போ பகவான் தான் ஸ்திதி கர்த்தாவும் கூட, அவர் தான் மெயின்டெய்ன் பண்ணுறார். இப்போ பகவான் வந்து நாம் எல்லோரும் டெய்லி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லலாம் மூக்க நுழைக்க மாட்டார் பகவான். ஆனால் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா பகவான் அங்கே வந்துடுவார். இப்போ இந்த கிரியேஷனுடைய மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பகவான் ஒரு மெத்தடை நம்மளுக்கு கொடுத்துருக்கார். என்ன மெத்தட் அது? எப்படி நாம் வாழணும், தார்மீகமான வாழ்க்கை முறை. இப்போ வந்து பகவான் வந்து இந்த சிருஷ்டியை கிரியேட் பண்ணும்போதே எதையும் சேர்த்து கொடுத்துருக்கார், வேதம் அப்படின்னு ஒரு யூசர் மேனுவலையும் பகவான் சேர்த்து கொடுத்துருக்கார். இப்போ அதில் வந்து இருக்குது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்து அதிலேருந்து ஆப்டிமம் பெனிஃபிட்டை வந்து அடையிறதுக்கான வழியையும் பகவான் வந்து அந்த மேனுவல் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கார். அதுதான் தர்மசாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறோம். வேதத்தினுடைய ஒரு பிகினிங் போர்ஷனில் பார்த்தோன்னா வாட் ஆர் தி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பற்றி நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பகவான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறார் நம்மக்கிட்டே இருந்து அப்படின்னா, மினிமமாக தர்மமாக வாழணும், மினிமம் தர்மத்தோடு நீ வந்து உன் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். இப்போ நம்மளுடைய காமன் சென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, நமக்கெல்லாம் காமன் சென்ஸ் தெரியும்ல, அதை வச்சுட்டே நம்மளால் வந்து தர்மமான வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ காமன் சென்ஸ் தேவைப்படாத இடத்துல வேதம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. பட் காமன் சென்ஸ் இஸ் தி மோஸ்ட் அன்காமன் திங் இன் தி வேர்ல்ட்ல. நிறைய பேருக்கு வந்து காமன் சென்ஸு இருக்கிறது இல்லை, காமன் சென்ஸ் ரொம்ப அன்காமனாக இருக்கிறதுனால காமன் சென்ஸையும் யூஸ் பண்ணாமல் வேதத்தையும் யூஸ் பண்ணாமல் நாம் அதர்மமாக வாழும்போது பகவான் அந்த இடத்துல அவதாரம் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுறது. இப்போ இந்த அவதாரத்தில் என்ன பண்ணுறார் பகவான்னா, இந்த சிருஷ்டியை வந்து மெயின்டெயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறார். ஒன்று வந்து டைரக்டாக சிருஷ்டி மெயின்டெனன்ஸில் இறங்கிடுவார். என்ன அப்படின்னா, யார் தப்பு பண்ணுறாலோ அவளை வதம் பண்ணுறது, சம்ஹாரம் பண்ணுறது, இது வந்து ஒரு மெத்தட் அவர் ஃபாலோ பண்ணுறது. இப்போ நமக்கு வந்து கால் பிளாடரில் ஸ்டோன் அப்படின்னு டாக்டர்கிட்ட போனேன்னா என்ன பண்ணுவார் டாக்டர், ரிமூவ் தி கால் பிளாடர், உனக்கு அது தேவையே கிடையாது, அது ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணுறாள். அந்த மாதிரி பகவான் வந்து அந்த பர்சனை வந்து சம்ஹாரம் பண்ணி தர்மத்தை வந்து நிலைநாட்டுவார். ரெண்டாவது மெத்தட் என்னென்னா இன்டைரக்ட் மெத்தட். என்னது? ஹியூமனிட்டியை எஜுகேட்டும் பண்ணுவார் பகவான். இப்போ வந்து தலை வலிக்கிறது டாக்டர் அப்படின்னு சொன்னால், டாக்டர் தலையை வெட்டிடு அப்படின்னா ஒத்துப்போமா? நம்ம ஏதாவது ப்ராப்ளம்னா ஒரு ஒரு ஆர்கனியாக வெட்டி வெட்டி எடுத்துகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது இல்லை. அதனால் பகவான் வந்து ரெண்டாவது மெத்தடையும் யூஸ் பண்ணுறார். சில அவதாரங்களில் வந்து ராட்சசர்களை வதம் மட்டும் பண்ணிட்டும் போயிடுவார். சில அவதாரங்களில் ராட்சசவதம் ப்ளஸ் டீச்சிங், மக்களுக்கு எடுத்து சொல்கிறது, அதையும் வந்து பகவான் பண்ணுறார். ஸோ பொறுப்புணர்வோடு நீங்கள் எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பகவான் நம்மளுக்கு எஜுகேட் பண்ணுறார். நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து உணர்த்துறதுக்காக தான் இங்கே கொடுக்கு கழுத்துக்கு மேலே தலையை வந்து பகவான் கொடுத்துருக்கார். இப்போ நீங்கள் அனிமல்ஸ்லாம் எடுத்துட்டேன்னா அதோட தலை எங்கே இருக்கும், ஹரிசான்டலாக தான் இருக்கும்ல. அனிமலோட தலை வந்து அதனோட வயர் எங்கே இருக்கும், வயரோட சமநிலையில் தான் மிருகத்துடைய தலை இருக்கும் இல்லை. அப்போது அதனோட அறிவு வந்து அவ்வளோ இருந்தால் போகிறோம், வயறு ரொம்ப அளவுக்கு அதுக்கு அறிவு இருந்தால் போகிறோம். ஆனால் மனுஷனுக்கு தலை எங்கே இருக்க, வயத்துக்கு மேலே தலை இருக்குது. அப்போது வாழ்க்கை எதுக்கு, வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள்லாம் நீ பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உனக்கு இருக்குது அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் கழுத்துக்கு மேலே வந்து மனுஷனுக்கு தலை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு.
அப்போ பகவான் என்ன பண்ணுறார், நம்மளுக்கு எஜுகேட் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நம்மளுக்கு எடுத்து காமிக்கிறார். ஸோ ரெண்டு ஃபேமஸ் அவதாரம் நமக்கு முன்னாடி இருக்குது. என்ன ரெண்டு ஃபேமஸ் அவதாரம்? ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம். அப்போ ராமர் வந்து தன்னுடைய வாழ்க்கையே, வாழ்க்கை முழுசுமே ராமரோடது எடுத்துட்டேன்னா டீச்சிங் தான். அவரோட வாழ்க்கையே நம்ம வந்து பார்த்து அது மாதிரி நாம் நடந்துக்கலாம். இப்போ மனுஷாவை வந்து எஜுகேட் பண்ணுறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் வெறும் இந்த வதம் கிதம்லாம் இல்லாமல் டீச்சிங்கையும் வந்து அவதாரத்தினுடைய ஒரு பர்பஸாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இப்போ ரெண்டுமே இருக்கு, அதில் ராட்சசவதமும் இருக்கு, அவர் வந்து ஜெகத்குரும், ஜெகத்துக்கே அவர் குரு. அப்படின்னா மொத்த ஹியூமனிட்டிக்கும் அவர் வந்து டீச் பண்ணுறதுக்காகவே அந்த கிருஷ்ண அவதாரத்தை அவர் வந்து எடுத்திருக்கார். அதே மாதிரி ராம அவதாரம் வந்து வெறும் ராவணனை வதம் பண்ணுறதுக்காக ஏற்பட்டதா அப்படின்னா இல்லை. அதுக்கு பேர் என்னது? ராமாயணம். அப்படின்னா ராம அயணம் அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அயனம்னா வே ஆஃப் லைஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ ராமனின் பாதையில், ராமனின் வழியில் ராமர் எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அது மாதிரி நாம் வாழணும். அப்போ கிருஷ்ண அவதாரம், கிருஷ்ணர் என்ன பண்ணினாரோ அதையே நாமளும் பண்ணலாமா? இது மாதிரிலாம் குதர்க்கமாக நம்மளுக்கு வந்து டவுட்ஸ் எல்லாம் கூட வரும். கிருஷ்ணர் தான் திருடுனானே, நாமளும் வந்து திருடலாமா அப்படின்னா இம்மீடியட்டாக ஒரு கேள்வி கேட்டுக்கணும். கிருஷ்ணர் தன்னுடைய சுண்டு விரலால் கோவர்தன மலையை தூக்கினாரே, ஒன்னாலையும் அந்த மாதிரி தூக்க முடியறதா? செக் பண்ணிக்கோ, ஒன்னால் தூக்க முடிஞ்சதுன்னா நீயும் கிருஷ்ணர் என்னெல்லாம் பண்ணாரோ அதெல்லாத்தையும் பண்ணலாம். அப்போது அவர் பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ அவதாரத்துடைய பர்பஸ் வந்து தர்ம ரக்ஷணம், வேத ரக்ஷணம், டீச்சிங் தான் பர்பஸ். அதனால் கிருஷ்ணர் சொல்கிறார், ஹே அர்ஜுனா, என்னுடைய அவதாரத்துடைய பர்பஸே எதுக்கு அப்படின்னா டீச் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் வேதம் வந்து இந்த டைம் ப்ராக்ரஸ் ஆக ஆக வேதம் வந்து க்ஷீணமாக போயிட்டே இருக்குது. அதனால் அதை ரிவைவ் பண்ணுறதுக்காகவே நான் வந்து இப்போ உனக்கு இந்த டீச்சிங்கை மறுபடியும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். சயேவாயம் மயா தேத்திய யோக புரோக்த புராதனா பக்தோசிமே சகாச்சேதி ரகசியம் ஹேததுத்தமம் அப்படின்னு சொன்னார். ஸோ உன் மூலமாக நான் வந்து வேதத்தை புனர் உத்தாரணம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ தர்ம ரக்ஷணம் பண்ணுறேன், தர்மத்தை போற்றி அதர்மத்தை அழிக்கிறதுக்காக இந்த அவதாரமானது ஏற்படுறது அப்படின்னு சொன்னார். இதுதான் வந்து அவதாரத்துடைய பர்பஸ். ஸோ அவதாரத்துடைய காஸ், அவதாரத்துடைய நேச்சர், அவதாரத்துடைய பர்பஸ், இது மூணுமே வந்து மனுஷ ஜென்மாவை கம்பேர் பண்ணும்பொழுது, ஜீவ ஜென்மாவை கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இங்கே என்ன சொன்னார் கிருஷ்ணர், இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுதே இந்த விஷயத்தை நான் வந்து விவஸ்வானுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ராம அவதாரத்துலேயும் இதை தான் நான் வந்து சொன்னேன், இப்போ கிருஷ்ண அவதாரத்துலேயும் இதே விஷயத்தை தான் அர்ஜுனா உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த அவதார ரகசிய டாப்பிக்கை எப்படி பகவான் கன்க்ளூட் பண்ணுறார் அப்படின்னு சொன்னோன்னா பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். யார் வந்து பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறாளோ, முழுசாக தெரிஞ்சுக்கிறாளோ, ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதா தக்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் என்ன முழுசாக தெரிஞ்சுக்கிறாளோ அவள் மோட்சத்தை அடையறா, புனர்ஜன்ம அவளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். இந்த இந்த தேகத்தை அவள் விடும் பொழுது நெக்ஸ்ட் அவளுக்கு இன்னொரு ஜென்மமானது கிடைக்கிறது இல்லை. அப்போ பகவானை கம்ப்ளீட்டாக நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ பகவானுடைய டெம்பரரி நேச்சர் வந்து இந்த அவதாரம், இந்த விஷயங்கள் எல்லாம். ஆனால் பகவானுடைய உண்மையான ஸ்வரூபம் ஒன்று இருக்குது. அந்த உண்மையான ஸ்வரூபத்தை யார் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாளோ அவளுக்கு மோக்ஷம். ஏன்னா பகவான் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அஜாயமானோ பகுதா விஜாயதே அஜோபிசன் அவ்வயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன். இது இப்போ இந்த இந்த ஸ்லோகம் எங்கே இருக்குது? அஜோபிசன் அவ்வயாத்மா
அதே இப்போ ஃபோர்த் சாப்டர்லேயே இருக்கும் பாருங்கோ, சிக்ஸ்த் ஸ்லோகம். நான் வந்து பிறக்கிறது இல்லை. யார் ஒருத்தர் வந்து இந்த பிறப்பற்ற ஸ்வரூபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாளோ, அண்ட் யார் ஒருத்தர் இந்த அவதாரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறாளோ, அவளே மோட்சத்தை அடையறா. பராப்ரகிருதி அபராப்ரகிருதி ரெண்டுத்த பற்றியும் யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவளே வந்து விடுதலை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி 15வது ஸ்லோகத்தோட இந்த அவதார ரகசியம் டாபிக் வந்து முடிகிறது. அப்புறம் இந்த பரித்ராணாய சாதுனாம் இந்த ஸ்லோகம் வேற எங்கேயும் நம்ம வந்து பார்க்கலாம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் வந்து இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம், அது படிக்கும் பொழுது நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். பகவான் வந்து எதுக்கு அவதாரம் பண்ணுறார், தர்மத்தை ரக்ஷணம் பண்ணுறதுக்காக. அந்த தர்ம ரக்ஷணத்தில் நாம் எதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஞான யோகத்தையும் நாம் ஞாபகம் வச்சுட்டு நம்ம கிளாஸையும் வந்து நாம் அப்பப்போ அங்கே ஞாபகப்படுத்திக்கணும். இதோட ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஓவர். ரெண்டாவது டாபிக் வந்து ஞான கர்ம சந்நியாசா. இதுதான் வந்து இந்த சாப்டருடைய சென்ட்ரல் தீம். இந்த சாப்டரோட சென்ட்ரல் தீம் மட்டும் இல்லை, என்டையர் பகவத்கீதாவுடைய சென்ட்ரல் தீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்லோகா நம்பர் 16-24 வந்து இந்த டாப்பிக்கு. இங்கே வந்து பகவான் ரெண்டு விதமான சந்நியாசத்தை பற்றி பேசினார். ரெனன்சியேஷன் அப்படின்னு பார்த்தோம், 2 types ஆஃப் கர்ம சந்நியாசா. ஒன்று வந்து பாப்புலராக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சந்நியாசம், அது என்னது, தன்னுடைய ஃபேமிலியை விட்டுட்டு அப்படி தனக்கு சொசைட்டியில் என்னெல்லாம் டியூட்டீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் ட்ரா பண்ணிட்டு சந்நியாசம் எடுத்துக்கிறது. அவளை தான் மாங்க் யதி அப்படிலாம் சொல்கிறோம்ல, அது வந்து ஒரு டைப் ஆஃப் சந்நியாசம். இப்போ கர்மா அப்படின்னு சொன்னோன்னா டியூட்டி அப்படின்னு அர்த்தம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவளுக்கு வந்து இண்டிவிஜுவலாக அவள் பண்ண வேண்டிய டியூட்டியும் இருக்காது, அப்புறம் அவளுடைய ஃபேமிலிக்கு அவள் என்ன பண்ணணுமோ அந்த டியூட்டியும் வந்து இப்போ அவளுக்கு இருக்காது. அது எல்லாத்தையுமே அவள் ரினவுன்ஸ் பண்ணியிருப்பா. இப்போ வந்து நம்ம சப்போஸ் வீட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து நம்ம பசங்க இருக்கோம், இல்லை உங்களோட பசங்களுக்கே கல்யாணம் ஆயிருந்ததுன்னா பேர குழந்தைகள் அவள்லாம் இருப்பா இல்லை. இப்போ அவளுக்கும் சேர்த்து நீங்கள் தான் வந்து நிறைய டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். சரி, இதெல்லாம் வந்து அவாய்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பசங்களை வந்து தனியாக கல்யாணம் ஆன உடனே தனி கொடுத்தனம் வைப்போம் அப்படின்னு வச்சா, அப்போது உங்களுக்கு ஏதாவது டியூட்டிலாம் குறையுமானா நீங்களே தான் பேங்க்குக்கு போகணும், நீங்களே தான் டாக்டர்கிட்ட போகணும் இல்லை. அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போது ஃபேமிலி டியூட்டி, சோஷியல் டியூட்டி இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு சந்நியாசம் எடுத்துக்கிறா அப்படின்னா, எதுக்கு எடுத்துக்கிறா, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுறதுக்காக சந்நியாசம் எடுத்துக்கிறா, ஞான யோகத்துக்காக சந்நியாசம் எடுத்துக்கிறா. ஞான யோகத்துக்காக தான் சந்நியாசமே எடுத்துக்கணும், அப்படி வந்து வேற எதுக்காக எடுத்துட்டா அது வந்து தப்பு. நான் வந்து ஃபேமிலியிலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சந்நியாசம் எடுத்துட்டா அது தப்பு. ஞான யோகம் பர்சியூ பண்ணணுங்கிறதுக்காக சந்நியாசம் கட்டாயம் எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து ஃபிசிக்கல் ரெனன்சியேஷன் அப்படின்னு சொல்கிறோம், எக்ஸ்டர்னல் ரெனன்சியேஷன். அந்த சதுர்த்த ஆசிரமம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாச ஆசிரமம். ஸோ அது வந்து அந்த 4th ஸ்டேட் ஆஃப் லைஃபு. இந்த சந்நியாசம் எடுத்துக்கிறதும் வந்து ஒரு ரிச்சுவல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இந்த சந்நியாசத்தை அவள் வந்து எடுத்துப்பா. அப்போது அந்த மாதிரி ஒரு 4th ஆசிரமம் நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வீட்டிலையே நாம் தங்கக்கூடாது. நம்ம வீட்டில் என்ன டியூட்டியோ ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதெல்லாம் நாம் எதுவும் எடுத்துக்க கூடாது. அப்போ அந்த ஃப்ரீ டைம் நம்மளுக்கு கிடைக்கிறதுல எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை அப்படின்னா அந்த டைமை முழுக்க முழுக்க நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் வந்து பயன்படுத்தணும். அதுதான் ஞான யோக சாதனா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்கு பேர் விவிதிஷா சந்நியாசம் அப்படின்னு பேர். ஞான யோகத்துக்காக
சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்கு பேர் விவிதிஷா சந்நியாசம், பாஹ்ய சந்நியாசம். இது ரெண்டாவது டைப் ஆஃப் சந்நியாசம் இருக்கு. சரி, அந்த சந்நியாசத்தில் ட்ரெஸ் எல்லாம் மாறிடும் நம்மளுக்கு, காஷாய வஸ்திரம் அதெல்லாம் தான் போட்டுக்கணும். ஒரே ட்ரெஸ் தான், விதவிதமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க முடியுமானா? போட்டுக்க முடியாது. அப்புறம் பிக்ஷா எடுத்து தான் சாப்பிட்றோம். அந்த மாதிரி சில நியமங்கள்லாம் அந்த சந்நியாசத்துக்கு இருக்கு. இப்போ ரெண்டாவது டைப் ஆஃப் சந்நியாசத்தில் எடுத்துட்டேன்னா காஷாய வஸ்திரம் போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டை விட்டு வெளியில் வரணுமா? வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ இது என்ன சந்நியாசம்? ஆந்திர சந்நியாசம், மென்டல் சந்நியாசம், பியூர்லி இன்னர், நம்மளுடைய மனசை பொறுத்தது இது. இப்போ நம்மளுக்கு வீட்டில் இருந்துட்டே டிட்டாச்சுடாக இருக்க தெரியணும். அந்த தாமரை இலை தண்ணீர் இருக்குல்ல, தாமரை இலை எதில் இருக்கும்? தண்ணீரில் தான் இருக்கும். ஆனால் ஒட்டுமா? ஒட்டி ஒட்டாமல் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். இந்த நான்ஸ்டிக் தவா இருக்கே, தோசை ஒட்டுமா நான்ஸ்டிக் தவாவில்? தோசை மாவு அப்படியே வரும்ல, ஒட்டிக்காமல் வரும்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு வீட்டில் ஈஷாமல் ஈஷிக்காமல் நம்மளுக்கு இருக்க தெரியணும். ஃபேமிலியிலையே இருக்கணும், ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோடையும் நாம் ஈஷிக்காமல் இருக்கணும். இது எப்படி என்னால் அடைய முடியும்? இது ஒரு மைண்ட் செட் இல்லை, இது ஒரு மனநிலை. இது எப்படி அடைய முடியும்னா, கிருஷ்ணர் சொல்ல ஒரு மெத்தட் இருக்குது அதுக்கு. என்ன மெத்தடு? நீ உன்னை பற்றி ஒன்று நினச்சிட்டுருக்கியே, என்ன நினச்சிட்டுருக்கோம் நம்ம எல்லாரும்? ஏன் ஈஷிக்கிறோம் வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும்? நான் தானப்பா இந்த குடும்பத்தையே தாங்குறேன், நான் பார் 1 hour கிளாஸ் போயிட்டு வரத்துக்குள்ளேயே அவள்லாம் யார் பார்த்துப்பான்னு எனக்கு தெரியல, அவ்வளோ கஷ்டத்தோடு நான் வரேன், அப்படியெல்லாம் நீ நினச்சிட்டுருக்கியே, அதை நீனு மாற்றிக்கோ. அதை நீ மாற்றின்ட்டேன்னா உனக்கு அந்த மைண்டு செட்டு கிடச்சிடும், சந்நியாச மைண்டு செட்டு உனக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிற. உன்னை பற்றி நீ உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டுருக்கியே, அதை மாற்றணும். அதை எப்படி மாற்ற முடியும்? என்னால் செல்ஃப் நாலெட்ஜ் வந்ததுன்னா மட்டும்தான் அந்த மைண்டு செட்டு மாறும். இப்போ இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்புனால கர்மா அசோசியேஷன் இல்லாமல் இருக்க முடியாது. மனசு இருக்குல்ல, மனசுனால கர்மா அசோசியேஷன் இல்லாமல் இருக்க முடியாது. இன்டராக்ட்லாம் பண்ணுறோமே எல்லாரோடையும், கொடுக்கல் வாங்கல் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோமே, அதெல்லாம் பண்ணாமல் நம்மளால் சும்மாவே உட்காந்துட்டு இருக்க முடியுமானா? அந்த மாதிரி இருக்க முடியாது. டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து இன்எவிட்டபிள், தவிர்க்கவே முடியாது. அப்போது நம்மளுடைய ஒரிஜினல் ஐயை வந்து நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆத்ம தத்துவம் இருக்கே என்னுடைய ஒரிஜினல் நேச்சர், அதை வந்து நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால், ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுப்பேன். ஆத்மா அசங்கஹா, இந்த வார்த்தையெல்லாம் வந்து நாம் ஏற்கனவே ரெண்டாவது சாப்டர் படிக்கும் பொழுது ஆத்மாவோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கும் பொழுது பார்த்துருக்கோம். அசங்கஹா அப்படின்னு சொன்னால் ஆத்மா எதோடையும் ஒட்டாது, ஆத்மா எதாலையும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா எதை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம்? நம்ம ஸ்பேஸை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸ்பேஸ்னா ஆகாசம். இப்போ வந்து நம்ம எல்லாமே எதில் இருக்கு? ஆகாசத்தில் தான் எல்லாமே இருக்கு. இப்போ சேர்லாம் எங்கே போட்டிருக்கோம்? நம்ம ஆகாசத்தில் போட்டிருக்கோம் இல்லை. இப்போ சேரை இப்படி அப்படிலாம் மூவ் பண்ணுறோமே, அப்படி மூவ் பண்ணும்பொழுது ஆகாசத்துக்கு ஏதாவது அதனால் ஆகுமா அப்படின்னா, ஆகாசத்துக்கு ஒரு டேமேஜ் கூட ஆகாது. நீங்கள் வந்து பயங்கரமாக ஏதாவது சேர் இழுத்துலாம் போட்டால் டைல்ஸுக்கு வேணால் ஏதாவது டேமேஜ் நடக்கும், ஆனால் ஆகாசத்துக்கு எந்த டேமேஜும் ஆகாது. அது மாதிரி ஆத்மா எதனாலையும் அஃபெக்ட் ஆகாது. எப்படி ஆகாசத்தை எதாலையும் பொல்யூட் பண்ண முடியாதோ, அது மாதிரி ஆத்மாவையும் எதாலையும் பொல்யூட் பண்ண முடியாது. அப்போ அந்த ஆத்மாவை நான் செல்ஃப் என்கொயரி பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் என்ன புரிஞ்சுப்பேன்? ஞான யோகம்னு ஒரு ப்ராசஸ் மூலமாக நான் யார் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். என்ன? நான் இந்த உடம்பு
கிடையாது, நான் இந்த மனசு கிடையாது. அப்போ உடம்பு மனசு அதெல்லாம் தான் டிரான்சாக்ட் பண்ணுறது வேர்ல்டோட, ஆத்மாவாகிய நான் எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணுறது இல்லை அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். இப்போ வந்து ஒரு ஆக்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, மூவிலெலாம் ஆக்ட் பண்ணுறால ஒரு ஹீரோ இருக்கான் அப்படின்னா, அவன் வந்து அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி இந்த சீனில் வந்து இப்போ அழணும் அப்படின்னா பயங்கரமாக அழுவான். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே சீன் மாறி காமெடி சீன் நடக்கிறதுனா அதில் சிரிக்கணும் அப்படின்னா அவன் வந்து சிரிப்பான், அழுவான், சிரிப்பான், அந்த ரோலுக்கான வேலை என்னவோ அதெல்லாம் பண்ணுவான். ஆனால் அந்த ஆக்ஷன்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போதே அவனுக்கு என்னமோ ஞாபகத்து இருக்கும், நான் ஒரு ஆக்டர், இந்த பர்சன் நான், இந்த படத்தில் இவ்வளோ ரூபா நான் வந்து சம்பாதிக்க போகிறேன், இந்த மூவியில் நான் இப்போது நடிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் அந்த பர்சனுக்கு இருக்குமா இருக்காதா? அது மாதிரி எனக்கு ஆத்ம ஞானம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் நான் இப்போது இந்த பர்டிகுலர் ரோலை ப்ளே பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு அம்மாவாக இப்போது ரோல் ப்ளே பண்ணுறேன், அப்பாவாக ரோல் ப்ளே பண்ணுறேன், மேனேஜராக ரோல் ப்ளே பண்ணுறேன், ஆனால் ஒரிஜினலி நான் ஆத்மா, எனக்கும் இங்கே நடக்கிற எந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு அறிவு ஆனது வந்துடும். அப்போ இந்த மைண்டு செட்டு, சந்நியாச மைண்டு செட்டு அசங்கமாக இருக்கே, அது வரணும் அப்படின்னா எனக்கு ஆத்ம ஞானம் வந்தால்தான் அது நடக்கும். அது மட்டும்தான் ஒரே பர்மனெண்ட் சொல்யூஷன். அப்போ ஸ்ரவணம், மனநம், நிதித்தியாசனம் மூலமாக தான் இது நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஞான யோகம் மூலமாக வேதாந்த விசாரம் நாம் பண்ணணும். வேதாந்த விசாரம்னா என்னது? இப்போ நாம் என்ன பண்ணிட்டுருக்கோமோ அதுக்கு பேர் வேதாந்த விசாரம். அப்போ இன்டர்னலாக டிட்டாச் ஆக தெரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஆந்திர சந்நியாசம், இன்டர்னல் ரினன்சியேஷன். அதை தான் கிருஷ்ணர் இங்கே ஞான கர்ம சந்நியாசா அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரினன்சியேஷன் ஆஃப் ஆக்ஷன் த்ரூ நாலெட்ஜ், அதுதான் ஞான கர்ம சந்நியாசா. அப்போ ஃபிசிக்கலாக ஆக்ஷன்லாம் பண்ணுறோமே அதெல்லாம் ஸ்டாப் பண்ண மாட்டோம், ஆனால் ஆக்ஷன் பண்ணிண்டே என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ஆக்ஷன் பண்ணுவோம், நான் இந்த ஆக்ஷனை பண்ணலை, இந்த பாடி ஆக்ஷன் பண்ணுறது, இந்த மைண்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறது, நான் ஆத்மா, ஆத்மா அகர்த்தா அபோக்தா அசங்கஹா அப்படிங்கிற அறிவோடு நான் எல்லா வேலையும் பண்ணுவேன், அதுக்கு பேர் ஞான கர்ம சந்நியாசா. இப்போ வந்து இந்த ஞானம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இப்போ அந்த வீட்டையே வந்து நம்ம வேறு யாருக்கோ விற்றுட்டோம், ஏன்னா எனக்கு வந்து மெயின்டைன்லாம் என்னால் பண்ண முடியல, அந்த மாதிரிலாம் நிறைய இப்போது ரீசன்ஸ்னால விற்றுட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் விற்ற வீட்டில், என்னோடய சொந்த வீட்லேயே நான் வீட்டை விற்றுட்டு இப்போ வாடகைக்கு இருந்தேன்னா என்னோடய மைண்ட் செட் இப்போ எப்படி மாறி இருக்கும்? முன்னாடி அது என்னோடய வீடு தான், முன்னாடியே நான் தான் பாடி எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு இந்த அறிவு வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பேன், இது எனக்கு இது நான் கிடையாது. இப்போ அந்த சொந்த வீட்டிலே வாடகைக்கு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் விற்றுட்டு அது என்னோடய வீடு அப்படின்னு என்னால் இப்போ நினைக்க முடியுமா? இல்லை. அப்போ அந்த ஓனருக்கு பயந்து ஐயோ இது என்னோடய வீடு இல்லை இது வந்து வேற யாரோட வீடோ அப்படின்னு இருப்போம்ல, அந்த ஆட்டிடியூட் மாறிடுறது இல்லை, அந்த மாதிரி இங்கே ஆட்டிடியூட் சேஞ்சு நடக்கும். ஒரே ஒரு சிக்னேச்சர் தான் போட்டிருப்போம் சேல் டீடில், வந்து வேறு சிக்னேச்சர் தான் போட்டோம், ஆனால் இவ்வளோ பெரிய மன மாற்றத்தை அது நம்மளுக்கு ஏற்படுத்துறது இல்லை. அந்த மாதிரி ஞானியோட கேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வீட்டை வந்து இந்த வீட்டை ஞானி யார்கிட்ட கொடுத்துருவார்? பகவான்கிட்ட கொடுத்துருவார். ஆனால் அதே வீட்லேயே கண்டினியூ பண்ணுவார் வாழறதுக்கு. ஆனால் ஒரு ட்ரஸ்டியாக இப்போ இந்த வீட்டில் இந்த பர்சன் வந்து ஞானி வந்து வாழ்வார். ஒரே ஒரு குட்டி சைன் போட்டு கொடுத்துருவார் பகவான்கிட்ட. ஆத்ம ஞானம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் அந்த இன்டர்னல் ரினன்சியேஷன் இருக்குல்ல, அதுதான் அந்த சிக்னேச்சர். அப்போ இந்த உடம்புக்கு வந்து ஒரு ட்ரஸ்டியாக அவர் இருப்பார், உடம்பை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துப்பார், ஏன்னா பகவான் இதை கொடுத்துருக்கார் இல்லை, பகவானுடைய ப்ராப்பர்ட்டி.
இப்போ இந்த இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பேர் ஞான கர்ம சந்நியாச. எஸ்ய சர்வே சமாரம்பகா காம சங்கல்ப வர்ஜிதாக ஞானாக்னி தக்த கர்மாணம் தமாகு பண்டிதம் புதாக. இப்போ என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வருது? வேர்ல்டோட பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் இப்போ எப்படி ஆகிடுறதுன்னா ஆப்ஜெக்டிவாக ஆகிடுறது. நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது போய் இந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் பண்ணுறது. அதனால அந்த ஆக்ஷன்லேருந்து வர ரிசல்ட் இருக்கே, ஒரு ஆக்ஷன் நடந்ததுன்னா அதுக்கு ஒரு ரிசல்ட் வரும்ல, எதிர் பாபமோ புண்ணியமோ வரும்ல, அது என்னை சேர்ந்தது கிடையாது. ஏன்னா நானே எந்த ஆக்ஷனும் பண்ணுறதில்லை. அப்போ அதனால் வந்து எந்த சிச்சுவேஷனுக்கும் நம்மளால் வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியும். அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன வேணுமோ ஆக்ட் பண்ணுவோமே ஒழிய நாம் சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டோம். சரி, அதுக்காக கல் மாதிரி இருப்பேன்னா கல் மாதிரி இருக்க மாட்டேன், என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன், ஆனால் ரியாக்ஷன் மோடு இந்த பர்சனுக்கு இருக்காது. அப்போ சக்ஸஸுக்கும் ஃபெயிலியருக்கும் ஞானிக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும் ஞானிக்கு. சக்ஸஸ்னால் என்னன்னு தெரியும், ஃபெயிலியர்னா என்னன்னு தெரியும். அப்போது சக்ஸஸ் வந்தால் ஓஹோன்னு குதித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதும் இல்லை, ஃபெயிலியர் வந்ததுன்னா தரையில் போகிறண்டு அழறதும் ஞானி பண்ண மாட்டா. அப்போ அந்த ஞானம் அப்படிங்கிற அந்த கவச்சம் வந்து ஞானிக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து மேலேருந்து வெறும்னா ஃப்ரீ ஃபாலுக்கும் மேலேருந்து ஒரு பேரச்சூட்லேருந்து குதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்போ நம்மளுக்கு எவ்வளோ அடிபடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், பேரச்சூட் வழியே நீங்கள் வந்து கீழே விழுந்தோன்னா அடி வந்து கம்மியாக படும். டைரெக்டாக விழுந்தோம்னா ஆளே இருப்போமா இருக்க மாட்டோமான்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ இந்த பேரச்சூட் வந்து ஞானங்கிற பேரச்சூட் வந்து ஞானிக்கு அந்த ஷாக் அப்சர்வ் பண்ணுற அந்த விஷயத்தை கொடுக்கும். ஸோ தியக்த்வா கர்ம பலசங்கம் நித்திய திருப்தோ நிராஸ்ரய கர்மண்யபி பிரவருத்தோபி நைவ கிஞ்சித்து கரோதி சக. அவன் எவ்வளோ ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகி இருந்தாலும் அவனோட ரிலாக்ஸ்டு மைண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணுறது, எவ்வளோ ஆக்டிவிட்டீஸில் அவன் இன்வால்வ் ஆகி இருந்தால் மாதிரி இருந்தாலும் கர்மண்யபி பிரவருத்தோபி நைவ கிஞ்சித்து கரோதி சக, அவன் எதையும் பண்ணுறவனாக ஆகிறது இல்லை. அப்போ இதுதான் வந்து கிரகஸ்த ஞானி அப்படின்னு வந்து கிருஷ்ணர் இங்கே நம்மளுக்கு சொன்னார். ஸோ ஒன்று அந்த இந்த ஸ்லோகம் பார்க்கும்பொழுது இது சந்யாச ஞானியை குறிக்கிறதுன்னு பார்த்தோம், இது கிரகஸ்த ஞானியை குறிக்கிறது அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்புறம் எப்படி வந்து கிரகஸ்தனுக்கும் எப்படி வந்து மோட்சம் உண்டு அப்படிங்கிறது சொல்கிற ஸ்லோகமாக தான் பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மநாகுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு பார்த்தோம். அப்போ அது வந்து கிரகஸ்த ஞானியை குறிக்கிறது அப்படின்னு அந்த ஸ்லோகம் படிக்கும் பொழுது பார்த்தோம். இப்போ இதுலேருந்து தான் தெரிஞ்சுக்கிறோம் மோக்ஷம் அப்படிங்கிறது வந்து ஆசிரமத்தை பொறுத்தது இல்லை. மோக்ஷம் வந்து எதை பேஸ் பண்ணினது, ஞானத்தை பேஸ் பண்ணினது. நம்ம எந்த ஆசிரமத்தை சேர்ந்த பர்சனாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஞானம் இருந்தால் மட்டுமே நமக்கு மோக்ஷம் கிடைக்கும். அறிவு இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் கஷ்டம்தான். அறிவில்லாமல் சந்யாச ஆசிரமத்தில் இருக்கிறது இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப ரிஸ்கி கூட. அறிவில்லாமல் கிரகஸ்தாசிரமத்தில் கூட இருந்து எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலாம், ஆனால் அறிவில்லாமல் சந்யாச ஆசிரமத்தில் இருந்தால் அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். இப்போ ஒரு பர்சன் வந்து அறிவு வந்ததுக்கப்புறம் சந்யாசம் எடுத்துட்டா அதை மாதிரி ஒரு பெஸ்ட் திங்கு வந்து இருக்கவே முடியாது. அந்த மாதிரி சந்யாசம் எடுத்துக்கிறதுக்கு பேர் என்னது, இப்போ வந்து படிக்கிறதுக்காக சந்யாசம் எடுத்துட்டா அதை விவிதிஷா சந்யாசம் சொன்னோம், ஞானம் வந்ததுக்கப்புறம் சந்யாசம் எடுத்துட்டு அதுக்கு பேர் வித்வத் சந்யாசம் அப்படின்னு பேர். வித்வத் வித்வான் ஆயிட்டார் அவர், வித்வத் சந்யாசம். ஸோ சப்போஸ் ஞானம் ஏற்படாமல் சந்யாசம் எடுத்துட்டா அப்படின்னு சொன்னால் அது வந்து அவளோட லைஃபே வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். தெரியாமல் எடுத்துட்டான்னா இம்மீடியட்டாக அவன் ஞான யோகம்
படிக்கிறதுக்கு போய் ஆகணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பரம்பரையில் இப்போ தயானந்த சுவாமிஜி, சின்மயானந்த சுவாமிஜி வள்ளா இருக்காள்ல, இவாக்கிட்ட யாராவது போய் எனக்கு சந்யாசம் கொடுங்க சுவாமிஜி அப்படின்னு கேட்டால் உடனே கொடுக்க மாட்டான், கிளாஸ் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாள். கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி அவள் வந்து ஒரு கோர்ஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திருப்பியும் கேட்பாள், நீ கிரகஸ்த ஆசிரமத்தில் கண்டினியூ பண்ணுறியா இல்லைனா உனக்கு சன்னியாசம் ஆசிரமம் வேணுமான்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சன்னியாசம்லாம் கொடுப்பாள். இது வந்து ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஸோ இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, ஆசிரமத்தோட ஞானம் தான் இம்பார்ட்டன்ட், ஆசிரமம் இம்பார்ட்டன்ட் இல்லை. வித் ஞானம் நீ எந்த ஆசிரமத்தில் வேணாலும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் கிருஷ்ணர் சொல்கிறார், ஹே அர்ஜுனா நீ ஞானம் அடையிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஸோ செகண்ட் டாபிக் வந்து ஞான கர்ம சந்நியாசகா, இன்னர் ரெனன்சியேஷன் த்ரூ நாலெட்ஜ். மூணாவது டாபிக் 25வது ஸ்லோகத்திலிருந்து 42வது ஸ்லோகம் வரைக்கும் ஞான சாதன பலானி. இந்த அறிவை அடையிறதுக்கு நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் சப்போர்ட்டிங் சாதனாஸ் தேவைப்படுறது அப்படிங்கிறதையும் சொல்லி, அப்புறம் இந்த ஞானத்தினால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிறது அதையும் வந்து இங்கே சொன்னார். ஸோ 12 யஜ்ஞங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ நம்ம குயிக்காக வந்து என்னெல்லாம் யஜ்ஞங்கிறத ஒன் லைனில் பார்த்துடலாம். தெய்வ யஜ்ஞம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பூஜா, ஈஸ்வர வழிபாடுலாம் இருக்கு இல்லையா, அதை வந்து தெய்வ யஜ்ஞம்னு பார்த்தோம். அப்புறம் விஷய போக யஜ்ஞம், அப்புறம் நம்ம என்னெல்லாம் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே வந்து பூஜையாக கன்வெர்ட் பண்ணிடுறது. எனி டிரான்சாக்ஷன் நடக்கிறது, ஓடுறது, பாடுறது, பேசுறது எல்லாமே வந்து ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணுறதுக்கு பேர் வந்து விஷய போக யஜ்ஞம். அதுக்கப்புறம் என்னது தம யஜ்ஞன்னு பார்த்தோம், நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை மாஸ்டரி பண்ணுறது. அப்புறம் சமயஜ்ஞ, நம்மளோட மைண்டை வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. அப்போ அதாவது மனசை நாம் கண்ட்ரோல் பண்ணும், மனசு நம்மளை கண்ட்ரோல் பண்ண கூடாது. அந்த எக்ஸாம்பிள் வந்து நாயை வாக்கிங் கூட்டின்னு போனால் என்னாகும், நாயை நாம் வாக்கிங் கூட்டின்னு போகணும், நாய் நம்மளை வாக்கிங் கூட்டின்ட்டு போகக்கூடாது. இந்த எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுட்டு மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னது திரவிய யஜ்ஞம், நிறைய சேரிட்டி இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தபோ யஜ்ஞம், என்ன ஆக்டிவிட்டி பண்ணினாலும் அதில் மாடரேஷன் பண்ணுறது, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் யோக யஜ்ஞம், அஷ்டாங்க யோகா அப்படின்னு பார்த்தோம், பதஞ்சலியுடைய அஷ்டாங்க யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் சுவாத்தியாய அப்படின்னா பாராயணம் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ், அர்த்தம் புரிஞ்சோ புரியாமலோ நாம் வந்து இந்த பாராயணத்தை பண்ணுறது, அர்த்தம் புரிஞ்சு பண்ணினோம்னா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஞான யஜ்ஞம் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஞான யஜ்ஞத்துலேயே வந்து ரெண்டு விதம் இருந்தது, ஒன்று வந்து பிரம்ம ஜான யஜ்ஞம்னு பார்த்தோம், ஆத்ம ஜான யஜ்ஞம், ரெண்டாவது வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மற்ற ஆன்சிலரி யஜ்ஞம்ஸ். இப்போ வந்து நம்ம இப்போ ஞான யோகம் இந்த கிளாஸை வந்து நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லையா, இப்போ பேசுறது புரியணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜோடைய அறிவு நம்மளுக்கு இருக்கணும். இப்போ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டும் வச்சு நம்ம வந்து இந்த கிளாஸ் நடத்துகிறோன்னா அந்த ரெண்டு லாங்குவேஜுமே நமக்கு புரிஞ்சாதான் நம்மளால் வந்து இந்த ஞான யோகம் வந்து அட்டன் பண்ண முடியும் இல்லையா. அப்போ இதை வந்து ஞான யஜ்ஞமில் ரெண்டு டைப் பார்த்தோம். அப்புறம் பிராணாயாம யஜ்ஞம், ப்ராக்டிஸ் ஆஃப் பிராணாயாமான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆகார நியம யஜ்ஞம், டிசிப்ளின் இன் ஈட்டிங், சாப்பிட்றதுலேயும் வந்து ஒரு டிசிப்ளினே ஃபாலோ பண்ணுறது, உடம்புக்கு எது நல்லது மனசுக்கு எது நல்லது அப்படின்னு தெரிஞ்சுட்டு சாத்வீக ராஜச தாமச ஃபுட்டு மூணு டைப் இருக்குது. இந்த மூணுத்தை பற்றியும் நம்ம பின்னாடி சாப்டரில் டீட்டெயிலாக கிருஷ்ணர் சொல்ல போகிறார், அங்கே வந்து அதை டீட்டெயிலாக நாம் பார்க்கலாம். இப்போ இது அதனோட 12 யஜ்ஞமும் முடிஞ்சுடுறது. ஸோ 12 யஜ்ஞம் பற்றி சொல்லிவிட்டு கிருஷ்ணர் வந்து ஒரு குருவுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி நமக்கு சொன்னார். ஸோ ஒருத்தர் வந்து ஞான யோகம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர் தானாகவே அதை பண்ண முடியாது, ஒரு குரு கிட்டக்க போய் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லித்தாங்கோ அப்படின்னு கேட்டு
இந்த குரு சேவாலாம் பண்ணி இந்த விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் குரு அப்படிங்கிறவரும் எப்படி இருக்கணும், புரியறா மாதிரி அந்த டீச்சரும் வந்து சொல்லித்தரணும். நிறைய விதமான குருலாம் இருக்கான்னு பார்த்தோம் இல்லையா, இன்ஸ்பைரிங் குரு, அதுக்கப்புறம் இனிஷியேட்டிங் குரு இப்படிலாம் இருக்கா. அந்த மாதிரி குரு கிட்ட இந்த விஷயத்துக்கு போகக்கூடாது, இந்த விஷயம் போகணும் அப்படின்னா டீச் பண்ணுற ஒரு குரு கிட்டக்க தான் நாம் போகணும் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒன்று புரியல அப்படின்னு சொன்னால் டீச்சர்கிட்ட தான் வந்து திருப்பி கேட்க முடியும் இல்லையா. இப்போ நாமளே ஒரு புக் எடுத்து படித்தோம் அப்படின்னா இந்த புக்கோட ஆத்தர்கிட்ட போய் நம்மளால் புரியலை, அந்த புக்கோட ஆத்தரே எங்கே இருக்காருன்னு நம்மளுக்கு இப்போ தெரியாது. இப்போ டீச்சர் வந்து ஒரு லைவ் டீச்சர்கிட்ட படித்தா தான் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ண முடியும். ஸோ தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வ தரிசிபிகி அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி ஒரு குரு கிட்டக்க போய் குரு சேவா பண்ணி அந்த குரு சேவை அப்படிங்கிறது வந்து பார்ட் ஆஃப் அவர் சாதனா. ஸோ அப்படிலாம் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அந்த விஷயமானது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் என்ன சொன்னார், ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ குரு சாஸ்திர உபதேசத்து மேலே நம்மளுக்கு ஸ்ரத்தா இருக்கணும். இப்போ சொல்கிறத வந்து ஒத்துக்கவே முடியாமல் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது. ஆனால் என்னுடைய புத்திக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இல்லை, அந்த கெப்பாசிட்டியை நான் வளர்த்துக்கணும் அப்படின்னு அதை மறுபடியும் மறுபடியும் கேட்டு புரிகிற வரைக்கும் நாம் வந்து கேட்கணும். ஸ்கிரிப்சர்ஸையோ குருவையோ நாம் ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணிட்டோன்னா அவளுக்கு அதனால எந்த லாஸும் கிடையாது, நாம் தான் மறுபடியும் இந்த ஜென்மாவை வேஸ்ட் பண்ணிடுவோம். அதனால ஸ்ரத்தா வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து நீங்கள் வேறு எங்கேயாவது வந்து இந்த ஃபீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுற இடத்துலலாம் போனேன்னு வச்சுக்கோங்களேன், கேள்வி கேட்குறதுக்கே ஃபீஸ் பே பண்ணால் தான் கேள்வி கேட்க முடியும். ஆனால் இந்த ட்ரெடிஷ்னல் டீச்சிங் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சொல்லித்தர இடத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து டோட்டலி ஃப்ரீ, கேள்வியும் ஃப்ரீ, கிளாஸும் வந்து ஃப்ரீ. அதனால் ஸ்ரத்தா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃப்ரீயாக இருக்கிறனால தான் நிறைய பேருக்கு அதனோட சீரியஸ்னஸும் வந்து தெரிய மாட்டேங்கிறது. ஆனால் ட்ரெடிஷ்னல் டீச்சிங்கை வந்து ஃப்ரீயாக தான் சொல்லித்தரணும். இப்போ காசெல்லாம் ஏதாவது முன்னாடியே கலெக்ட் பண்ணிட்டா ஐயோ கிளாஸுக்கு போகணும் காசு கட்டிட்டோம் அப்படின்னு ஒரு பயமாவது நம்மளுக்கு இருக்கும். இது வந்து எதுவுமே இல்லைல்ல, நமக்கே இந்த ஜென்மத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோமேனு ஒரு தாட் வந்தால் தான் கிளாஸோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து புரியும். அதனால தான் மெசேஜ்லாம் போட்டு வாங்கோ வாங்கோ ப்ரீமியர்லாம் போட்டு வாங்கோ அப்படிலாம் எங்கள் சைட்லேருந்து என்ன முடியறதோ அதை நாங்கள் பண்ணுறோம். இப்போ என்ன சொல்கிறார், தத்பரத்வம் சின்சியாரிட்டி அண்ட் கமிட்மெண்ட் நம்ம சைடுலேருந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஹாஃப் ஹார்ட்டடாக எஃபர்ட் போட்டோன்னா டிசையர்டு ரிசல்ட்டு கிடைக்காது. சின்சியராக கமிட்டடாக இந்த விஷயத்தை நாம் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு படித்தாதான் நமக்கு என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறதே வந்து புரிஞ்சிக்க முடியும். அதனால் வந்து வீட்டிலலாம் கூட வந்து உங்களை திட்டுவா, என்ன எப்போ பாரு வந்து கிளாஸுக்கு போய்டுற, முன்னாடி வந்து சாட்டர்டே மட்டும்தான் கிளாஸு, இப்போ என்ன சண்டேவும் கிளாஸுக்கு போய்டுற அப்படின்னு யார் என்ன வேணாலும் சொல்லட்டும். அதெல்லாம் காதலையே நாம் வந்து வாங்கவே கூடாது. ஏன்னா நமக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மனுஷ ஜென்மம் வந்து எவ்வளோ வேல்யூபிளான ஒரு ஜென்மா அப்படின்னு தெரியும். இதை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேணும் ஒன்றும் இல்லை, அடுத்த வாட்டி திருப்பி மனுஷ ஜென்மம் கிடச்சி இதே மாதிரி வேறு ஒரு டீச்சர்கிட்ட போய் இதே மாதிரி படித்தாதான் நமக்கு மோக்ஷம். அதனால் ஒழுங்கு மரியாதை என்ன பண்ணிடணும், இந்த ஜென்மாலேயே வந்து அதை முடிச்சிடணும். ஸோ யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் வந்து காதில் கேட்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரி இந்த தத்பரத்வம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ஸ்ரத்தாவும் இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த ஆத்ம ஞானமும் எதால் நம்மளுக்கு கிடைக்கும்னா வேதத்தை விசாரம் பண்ணுறதுனால மட்டுமே நமக்கு இந்த ஆத்ம ஞானம் கிடைக்கும். ஏன்னா வேதத்தினுடைய இந்த எண்டு போர்ஷன் இருக்குல்ல, வேதாந்தம் தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம், அது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இப்போ நம்மளோட ஃபேஸை பார்க்கணுன்னா கண்ணாடி இல்லாமல் நம்மளோட முகத்தை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. அது மாதிரி என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் எனக்கு தெரியணும்னா யார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நான் இந்த சாஸ்திர தர்ப்பணத்தை தான் யூஸ் பண்ணி ஆகணும். தர்ப்பணம்னா கண்ணாடி, சாஸ்திர மிரரை யூஸ் பண்ணினால் மட்டுமே நான் யாருன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஞான யோக சாதனாதான்
ப்ரைமரி சாதனா. மற்றது எல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயம். ஸ்ரேயா திரவியமயாத் யஜ்யாக ஞான யஜ பரந்தப சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே அப்படின்னு. இந்த ஞான யஜம் மட்டுமே நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். மற்ற யஜ்யங்கள் இருக்கே அதில் வந்து அதெல்லாம் நம்மளுக்கு இதுக்கு ஹெல்ப் தான் பண்ணுமே ஒழிய அது எதுவும் மோட்சத்தை கொடுக்காது அப்படின்னு சொன்னார். பாக்கி யஜ்யங்கள்லாம் 12 யஜ்யம் இருந்தது இல்லையா, அதில் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பிராணாயாமம்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்னா பரவாயில்ல, அதனால ஒன்றும் ஆகிடாது. ஆனால் ஞான யஜம் இருக்கே அதை கட்டாயம் நாம் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞான யஜம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? கிளாஸுக்கு வருது அப்படின்னு அர்த்தம். ஐயோ புதுசாக ஏதோ சொல்கிறாளே அப்படி இல்லை, கிளாஸுக்கு ஒழுங்காக வரணும் அப்படின்னு அர்த்தம். அதில் வந்து ஆப்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஞான பலம் பற்றியும் வந்து கிருஷ்ணர் வந்து இங்கே சொல்கிறார். ஸோ 4 விதமான பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்கிறார். ஒன்று வந்து மோக நாஷகா அப்படின்னு பார்த்தோம். எல்லா விதமான கான்ஃப்ளிக்ஸும் வந்து நம்மளை விட்டு போயிடும். இப்போ இந்த நாலேஜ் வந்துடுது அப்படின்னு சொன்னால் எனக்கு நேச்சுரலாகவே வந்து ஃப்யூச்சரை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் வந்துடும். அறிவு வந்துடுத்துனா மனசு ஸ்ட்ராங் ஆகிடும். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த தைரியமானது நம்மளுக்கு வந்துடும். அதனால் இந்த இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற குழப்பம் எல்லாம் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணிவிடுவோம். டிசைட் பண்ணினதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் வருதோ அதை நாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் நமக்கு வந்துடும். ஸோ மோக நாஷகா. 2வது வந்து பாப நாஷகா. எல்லா விதமான பாப்பங்களும் நம்மளை விட்டு போயிடுறது. ஸோ சஞ்சித பிராரப்த ஆகாமி போயிடுறது. சஞ்சிதம் டிஸ்ட்ராய் ஆகிடுறது, ஆகாமி அவாய்ட் ஆகிடுறது, பிராரப்தம் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அந்த பிராரப்தம் அதோட ஹர்ட்டிங் கெப்பாசிட்டியை இழந்துடும், அதால் என்ன அஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ பிராரப்த கர்மா பிகம்ஸ் இர்ரிலெவன்ட் டு ஞானி. 3வது வந்து சர்வ கர்ம நாஷகா. இங்கே வந்து புண்ணியமும் வந்து அதில் இன்க்ளூடட் அப்படின்னு பார்த்தோம். பாப கர்மா மட்டும் டிஸ்ட்ராய் ஆகிறது இல்லை, புண்ணிய கர்மாவும் டிஸ்ட்ராய் ஆகிறது. ஏன்னா பாபம் மட்டும் போனால் பிரயோஜனம் கிடையாது, புண்ணியம் இருந்ததுன்னா மறுபடியும் நம்மளுக்கு ஜென்மா கிடைக்கும். ஆனால் ஹையர் சுப்பீரியர் லோகாஸில் ஜென்மா கிடைக்கும். அதனால் புண்ணியமும் நம்மளை விட்டு போகணும். ஸோ புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் வந்து இல்லாமல் இருக்கும். அதனால் தான் சர்வ கர்ம நாஷகா அப்படின்னு பார்த்தோம். 4வது ஜீவ ஈஸ்வர ஐக்கிய தரிசனம். அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறான் இந்த பர்சன் அப்படின்னு, அந்த ஞானம் வந்துடுது அப்படின்னா ஜீவாக்கிட்டையும் ஈஸ்வராக்கிட்டையும் இருக்கிற அந்த ஒன்னஸ் இருக்குல்ல, அதை வந்து இந்த பர்சன்னால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு அலை தங்கிட்டையும் ஜலம்தான் இருக்குது, சமுத்திரத்துலேயும் ஜலம்தான் இருக்குது அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணினா எப்படியோ அந்த மாதிரி இந்த ஞானம் வந்த பர்சன் வந்து தன்னுடைய ஸ்வரூபமும் ஈஸ்வராவுடைய ஸ்வரூபமும் ஒன்று தான் அப்படின்னு அவன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். என்னுடைய நேம் அண்ட் ஃபார்ம் டிஃப்ரெண்ட்டு, ஈஸ்வராவுடைய நேம் அண்ட் ஃபார்ம் டிஃப்ரெண்ட், ஆனால் ஸ்வரூபம் ஒன்று தான் அப்படின்னு அவன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஸோ அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். ஸோ இதுவும் வந்து ஞானத்தினால் கிடைக்கிற ஒரு பெனிஃபிட். ஸோ ஞானத்தினுடைய பெனிஃபிட்டை சொல்லி கிருஷ்ணர் வந்து இந்த 4வது சாப்டரை கன்க்ளூட் பண்ணுறார். ஸோ அவர் வந்து அர்ஜுனன்கிட்ட சொல்கிறார், இப்போது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அர்ஜுனா, நீ என்ன பண்ணணும்னு இப்போது உனக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ முதல்ல கர்மயோகம் பண்ணி உன்னுடைய மைண்டை சுத்தப்படுத்திக்கோ, மன தூய்மையை நீ வந்து ஏற்படுத்திக்கோ, அதுக்கப்புறம் ஞான யோகம் மூலமாக அந்த ஞானத்தை அடைஞ்சு நீ வந்து மோட்சம் அடைவாயாக அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து இந்த 4வது சாப்டரை கன்க்ளூட் பண்ணுறார். நாமளும் வந்து கன்க்ளூட் பண்ணலாம். ஓம் தத் சத். இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபநிஷத்சு
ब्रह्म विद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे ज्ञानकर्मसन्न्यासयोगो नाम चतुर्थोऽध्यायः श्रीकृष्णार्पणमस्तु। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ।